நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்து அவரது அடையாளத்தை மறைக்க கர்ப்ப பையே அகற்றிய நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் பெரும்பாக்கம் ஏரியில் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் ஒருவர் இறந்து கிடப்பதாக நேற்று முன்தினம் போலீசாருக்கு தகவல் வந்தது அவரது உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்தனர் இதில் இறந்தவர் சித்தாலாபாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்த ஹன்றி ஜெய்சிங் வயது முப்பத்தி மூணு என்பது தெரியவந்தது மேலும் சம்பவத்தன்று அவர் நண்பர்களுடன் சுற்றி வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரது நண்பர்களான பெரும்பாக்கம் வனத்துறை குடியிருப்பைச் சேர்ந்த அமல்ராஜ் வயது முப்பத்தி மூணு சேவியர் அருள் வயது நாற்பத்தைந்து ஐந்து ஆகியோரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் இதில் ஹென்ரியின் நகைக்காக சேவியர் அருள் மற்றும் தன் மகனான மைக்கேல் விஜய் அமல்ராஜ் ஆகியோருடன் சேர்ந்து கொலை செய்தது தெரியவந்தது சேவியர் அருளிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பல சில சில மாதங்களுக்கு முன்பு இளம்பெண் ஒருவரும் கொலை செய்த திடுக்கிடும் தகவலும் வெளியானது மூன்று மாதங்களுக்கு முன்பு அதே ஏரியில் கை கால்கள் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் இளம்பெண் உடலை போலீசார் மீட்டனர் முதலில் இறந்தது திருநங்கை என கூறப்பட்டது பிரேத பரிசுனைக்கு பின் தான் பெண் என்பது ஊர்ஜிதமானது அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்ற விவரம் தெரியாமல் போலீசார் திணறி வந்தனர் இந்நிலையில் தான் கொலை செய்யப்பட்டது திருவண்ணாமலையைச் சேர்ந்த சபானா வயது இருபத்தி மூணு என்பதும் அவரை தன் மகனுடன் சேர்ந்து சேவியர் அருள் கொலை செய்தது தெரியவந்தது சபானா சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து தனிமையில் வாழ்ந்து வந்துள்ளார் பள்ளிக்கரணையில் உள்ள பிரபல தனியார் ஆடேயத்தில் பணியாற்றி வந்தார் அப்போது மைக்கேல் விஜய் வயது பத்தொன்போது என்பவருக்கும் சபானாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலித்துள்ளனர் இதில் சபானாவும் கர்ப்பமானார் இதையடுத்து மைக்கேலை திருமணம் செய்யக்கோரி கோரி வற்புறுத்தியுள்ளார் இதற்கு சேவியர் அருள் மறுத்துள்ளார் ஒரு கட்டத்தில் அவரின் தொல்லை தாங்க முடியாமல் கொலை செய்ய முடிவு செய்தார் இதையடுத்து சபானாவிடம் திருமணம் பற்றி பேச வேண்டும் என பெரும்பாக்கம் ஏரி பகுதிக்கு அழைத்து சென்றார் அங்கு அவரை மயக்கமடைய செய்து பின்னர் இருவருமே கொலை செய்தனர் பின்னர் அவரது அடையாளத்தை மறைக்க பிறப்பொறுப்பில் கையை விட்டு வெளியெடுத்து விட்டனர் இந்த கொலை வழக்கில் சேவியர் அருள் அவரது மகனான மைக்கேல் விஜய் மற்றும் அவரது நண்பர்களான அமல்ராஜ் ஆகிய மூன்று பேருமே கைது செய்யப்பட்டனர் அவ்விடமிருந்து ஆட்டோவும் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவர் கொடுத்த தகவலின் பேரில் நகை நகை ஒரு சவரன் தங்கச்செயனும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி